நம்ம இன்றைக்கி பிரெட் பர்ஃபி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு ஜாரில் நான் வந்து ஒரு 4-5 பிரெட் பீசஸ் வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு நல்லா வந்து ஒரு ஃபைன் பவுடர் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து ஒரு அளவு எடுத்துகிட்டு 1 கப் பிரெட் க்ரம்ஸ்னால் 2 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போது இது நான் வந்து 1/2 கப்புங்கிறதுல 4 கப் நான் பால் ஊற்றிக்கிறேன். நான் இப்போ பால் நல்லா வந்து கொதித்து நல்லா வந்து திக்காக நல்லா வந்து சுண்டணும். ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதி வரும்போது அது மேலே வந்து ஆடை வந்து ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் வந்து உள்ளே தள்ளி விட்டுருங்க. இப்படி உள்ளே தள்ளிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். இது ரெடியாகிற டைமில் நம்ம வந்து ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுருக்கேன். நெய் காஞ்சதும் நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்த பிரெட் க்ரம்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1 கப் அளவுக்கு இருக்கும். ஸ்டவ் வந்து நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து வறுபட்டதும் இது கூட நான் வந்து 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் நான் வந்து இப்போ நான் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. 1-2 நிமிஷம் வந்து வறுத்துட்டால் போதும், ரொம்ப வந்து வறுக்க வேண்டாம். இப்போ வந்து இதை நம்ம வந்து நல்லா வறுத்துட்ட பிறகு அதே மாதிரி ஆற வச்சுட்டு ஒரு ஜாரில் வந்து பல்ஸ் மோடில் வச்சுட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மலாய் அந்த அதாவது திக் பால் நமக்கு வந்து ரெடி ஆக போகுது. இந்த மாதிரி நல்லா வந்து கொதி வறந்துகிட்டே இருக்கணும். கொதி வரும்போது நீங்கள் வந்து அந்த ஆடையெல்லாம் உள்ளே எடுத்து விடணும். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து நல்லா திக்காகிடும். ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்சுட்டு இந்த மாதிரி திக்காகிடும் உங்களுக்கு. இது ஒன்று வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கிட்டிங்கன்னா நல்லா திக்காகிடும். இது இன்னும் கொஞ்சம் திக்கான பிறகு நம்ம வந்து அந்த வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்த பிரெட் க்ரம்ஸு அதுக்கப்புறம் அந்த வந்து கோகோனட் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா அது மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட நம்ம வந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். ப்ரெட்டில் வந்து ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் இருக்குங்கிறதுனால நம்ம வந்து இதில் 1/2 கப்பு போட்டால் போதும். இந்த அளவே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இதில் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். சர்க்கரையை நல்லா வந்து கரைஞ்சிட்டு நல்லா ஒரு திக்காக ஃபார்ம் ஆகிடும் உங்களுக்கு. இது கூட வந்து வாசனைக்காக கொஞ்சமாக நான் வந்து ஏலக்காய் பவுடர் நான் சேர்க்குறேன். இப்போது சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் சர்க்கரை நல்லா வந்து கரைஞ்சி இந்த மாதிரி வந்து நல்லா கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இறக்கிடலாம். நான் ஒரு ட்ரேயில் வந்து என் நெய் வந்து தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்த உடனே ஒரு ஸ்பூனில் வந்து நெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்பூனோ இல்லை வந்து கரண்டி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா. இந்த மாதிரி நல்லா வந்து ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஷேப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து சாப் பண்ண பாதாம் முந்திரி அந்த மாதிரி ஏதாச்சும் வீட்டில் நட்ஸ் இருந்துச்சா நீங்கள் வந்து மேலே ஆட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் வந்து நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ நான் இதில் வந்து சாப் பண்ணி வச்சுருந்த பாதாம் தான் நான் இப்போ மேலே வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து மேலே வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா லைட் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் நல்லா வந்து ஆற விடுங்க. 30 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து கட் பண்ணலாம். இப்போது இதை வந்து 30 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இதுவும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது கட் பண்ணுற கத்திலையும் லைட்டாக நீங்கள் வந்து நெய் வந்து அப்ளை பண்ணால் நல்லது.
உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் ஷேப் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து பிரெட் பர்ஃபி வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 4 to 5 days வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டேஸ்டியான பிரெட் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக சிம்பிளாக, அதை நிறைய பேருக்கு வந்து தீபாவளிக்கு எதாவது ஸ்வீட் செய்யணும், வீட்டில் என்ன செய்கிறது, நமக்கு லட்டு செய்ய தெரியாது, இப்போ எது செய்ய தெரியாது, பாதுஷா செய்ய தெரியாது அப்படின்லாம் கவலைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக நாங்கள் வந்து சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தான் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அது மெயினாக குழந்தைங்களாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுக்குங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை பை, டேக் கேர்.